உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த நியூஸ் 7 தமிழ் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சேனல் விட்டு நீக்கி விட்டுருக்கார்கள். மொதல் ஒருத்தவர் பேர் ஐ திங்க் ஸோ நியூஸ் 7 அண்ட் நியூஸ் 18, சரி சரி, நியூஸ் 7ல பேர் ஹசீஃப் முகமதை நீக்கி விட்டுருக்கார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் இந்த மாதம் இல்லை, இது 2 மாதத்துக்கு நடந்து சார். ஐ மீன் போன வருஷம் ஜூன் ஜூலை மாதம் நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன் ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். என்னண்டா இந்த மாதிரி நியூஸ் 7ல திரு ஹசீஃப் முகமதை சேனல் விட்டு நீக்கிட்டார். அது ஒரு சில காரணங்கள், என்ன காரணங்கள்டா, அவருக்கும் கருப்பர் கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. அதனால் கருப்பர் கூட்டம் யார், அந்த திரு சுரேந்திரன் நடராஜன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ புது சேனல் விடாத கருப்புன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ புதிய யூடியூப் சேனல், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் பெயில்னு வந்திருக்கார்கள். அது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு விடாத கருப்பு. அதுக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம்னு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கார்கள். அவர் சொந்தமாக யூடியூப் சேனல், அவர் ஒரு யூடியூபர், சரியா? அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹிந்து மதத்தில் உள்ள அந்த ஒரு சாமி பேர் நம்ம என்னது கஞ்ச சஷ்டி கவசத்தை பற்றி ஒரு தரைக்கருவாக பேசினாருன்னு குற்றச்சாட்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் இந்த வீடியோ பார்க்கல முழுசாக, சரியா? ஏன்னா அதுக்குள்ளே வீடியோ தூக்கி விட்டாங்க, அந்த சேனலே தூக்கி விட்டாங்க. இது கிட்டத்தட்ட அந்த டெமோக்ரஸியை சிதைக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த அளவுக்கு கீழ்த்தனமான செயல் செஞ்சார்கள் இந்த சங்கப்பரிவாரங்கள் போன வருடம், போன வருஷம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, போன வருஷம் நடந்த சம்பவம் மறந்து விட்றலாம். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அந்த சேனல் புது யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டார் திரு சுரேந்திர நடராஜன். இப்போ இவருக்கு திரு ஹசீஃப் முகமதுக்கு என்ன குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, இவருக்கும் அந்த திரு ஹசீஃப் முகமதுக்கும் அந்த கருப்பர் கூட்டம் இல்லை, இவர் திரு சுரேந்திர நடராஜனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இவர் தான் ஏக்கி, இவர் தான் ஹிந்து மத தெளிவாக பேசுகிறாரு. அப்படின்னா ஹசீஃப் முகமது யார், ஒரு இஸ்லாமியன். ஸோ ஒரு இஸ்லாமின் இயக்கி ஒரு ஹிந்துவை போட்டு விட்டு, சுரேந்திர நடராஜன் ஒரு ஹிந்துவை போட்டு இந்த மாதிரி ஹிந்து மத கடவுள்கள் இழிவாக பேசணும், ஹிந்து கடவுள்லாம் இழிவாக பேசணும்ட்டு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு போன வருடம். அதுக்கப்புறம் நியூஸ் 7ல் வந்து, நியூஸ் 7 வந்து அப்புறம் நியூஸ் 7லேருந்து இவரை நீக்கிட்டார், சரியா? நியூஸ் 7ல் நீக்கிட்டார். அது எனக்கு தெரிஞ்சுக்கு திரு ஹசீஃப் முகமதுட வீடியோவை நானும் கேட்டேன், பெருமை நேற்று கூட திரும்ப கேட்டேன். நான் போன வருஷம் கேட்டது கூட நம்ம மறந்துருக்கலாம், ஆனாலும் கூட நம்ம இந்த விஷயம் திரும்ப நான் வீடியோ கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கும் இவருக்கும் எந்தெந்த சம்மந்தமும் இல்லைன்னு திரு ஹசீஃப் முகமது சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நியூஸ் 7 சேனல் நீக்கி விட்டார்கள். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அயோக்கியத்தனமான செயல். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆதாரம் வேணும், சரியா? ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி நீக்கி விட்டார்கள்னா என்ன பண்ணுறது, ஆதாரம் இல்லாமல் நீக்கி விட்டார்கள்னா என்ன பண்ணுறது, இப்போ அதான் நான் கேட்குறேன். சரி, அதுக்கப்புறம் திரு சுரேந்திர நடராஜன் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், கைது செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் என்னண்டா, நானும் ஒரு ஹிந்து தான், நான் பாதிக்கப்பட்ட ஒரு ஹிந்து தான். ஏன்னா அவரும் முதல்ல ஒரு கூட்டம் பிஜேபி சங்கப்பரிவாரம் குற்றச்சாட்டு சொன்னார்கள், என்னென்னா இவர் தான் ஹசீஃப் முகமது, யார் திரு சுரேந்திர நடராஜனையும் பெரிய அளவுக்கு தாடி வச்சுருக்காரு, இவர் ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவரே ஒப்புக்கொண்டார் இந்த மாதிரி, நான் சுரேந்திர நடராஜனே சர்டிஃபிகேட்டில் ஹிந்து தான் இருக்குது, நானும் ஒரு ஹிந்து தான், நான் பாதிக்கப்பட்டதுனால தான் ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணேன்னு பேசினார். அதுக்கப்புறம் கைது செஞ்சார். அதுக்கப்புறம் ஹசீஃப் முகமதுக்கு எனக்கும் எந்தெந்த சம்மந்தமும் இல்லை, நானாக ஏற்கனவே பின்னாடி யாரும் ஏற்கறதில்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரு சுரேந்திர நடராஜன் கைது செய்யப்படுறார். இதுக்கு முன்னாடி அவர் ஆர்எஸ்எஸ் ஊழியர், ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்திருக்கார், ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியே வந்திருக்கார். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விடாத கருப்பு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கார்கள். அந்த யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே போதும், அவரே நிறைய பேசியிருக்காரு. சரி, அப்புறம் வெளியே வந்துட்டு இப்போ பெரியாரிஸ்ட் வந்துட்டு பண்ணிட்டார். ஓகே, இப்போ ஹசீஃப் முகமதுக்கு வருவோமே, ஹசீஃப் முகமது என்ன பண்ணார்னா, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரும் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டார், அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லைல்ல,
இப்போ ஹசீஃப் முகமது உண்மையிலேயே அவர் ஹிந்து மதத்தை இழிவாக பேசியிருக்கார்கள், ஹிந்து மதத்தை நிறைய இழிவாக பேசியிருக்கார்கள், இன்னும் நிறையா குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டு பட்சத்தில் கைது செய்யலாம் திரு ஹசீஃப் முகமது. ஆனாலும் இல்லை, வதந்தி அவதூறு. அப்போது சரி, இவர் கைது செய்யப்படவில்லை, அது நம்ம நல்ல விஷயந்தான். ஆனாலும் கூட இவருக்கு என்ன பரிசு கொடுத்துருக்குன்னா, இந்த நியூஸ் 7 சேனலு இந்த மாதிரி நீக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும், போன வருஷமே பேசியிருக்காரு பாதிக்கப்பட்டவர். என்னென்னா அந்த பெரிய அளவுக்கு ப்ரெஷர், மேலேருந்து ப்ரெஷர். ஏன்னா இந்த நியூஸ் 7 பற்றிக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இப்போ நம்மளே மாதிரி யூடியூபர்ஸ் கிடையாது. இப்போ நம்மளே மாதிரி யூடியூபர்ஸ்னால் அது இதுன்னு சொல்லி இது பண்ணிடலாம், ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் இயக்குறோம். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா அதுக்கு பின்னாடி ஒரு மேலே இருப்பார், அதுக்கு பின்னாடி என்னென்னமோ கனெக்ஷன்லாம் இருக்கும், சரியா? அந்த நியூஸ் 7க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்குதா, அது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த பெரிய அளவுக்கு ப்ரெஷர்னால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு. அது வெளியாகிட்டார் நியூஸ் 7ல. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு உண்மையான குற்றச்சாட்டு இருக்க பட்சத்தில் இவர் ராஜினாமா செய்யலாம். ஒரு தவறான, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப், நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல் சேர்த்து தான் சொல்கிறோம், நாளைக்கு யூடியூப் சேனலுக்கும் நடக்கலாம். என்னண்டா அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க யூடியூப் சேனலில், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன இது, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவதூறான குற்றச்சாட்டு, சரியா? உண்மையான குற்றச்சாட்டு, ஆமாம் நான் அந்த மாதிரி செஞ்சேன், தவறு இருக்குது, என் மேலே தான் தவறுன்னு சொன்னார்னா ஓகே, தூக்கி விடலாம். ஆனால் ஒரு வதந்தியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், என்ன பண்ண முடியும்? நம்ம உண்மையை நம்ம சொல்ல முடியாது, சார் அது தப்பு சார், அது அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இது ஏதோ ஏதோ சூழ்ச்சி பண்ணி நீ தூக்கி விடணுன்றதுக்கான தான் செஞ்சுருக்காருன்னு நம்ம சொல்லலாம், சரியா? ஆனாலும் கூட நியூஸ் 7 கேட்கல, அங்கே நிறுவனம் கேட்க, நானே சர்ச் பண்ணி பார்த்தா நியூஸ் 7 சிஇஓ யார் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒன்றும் தகவல் கிடைக்கவில்லை. அப்போ கிட்டத்தட்ட அது உண்மையான குற்றச்சாட்டு இருக்க பட்சத்தில் நீக்கி விடலாம். சரி, இவர் நீக்கிட்டு இவர் ஒரு யூடியூப் சேனல் அரண் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டார். ரெண்டாவது என்னென்னா, செந்தில் நியூஸ் 18ல ஒர்க் பண்ணியிருக்கார்கள். திட்டு செந்தில் இப்போ கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, தமிழ் கேள்வின்ட்டு. அப்புறம் மாலை முரசு டிவியோட விவாதத்தில் அவர் தான் வந்து நிற்பார். அவர் அது அந்த பாட்டில் மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு, மற்றபடி தமிழ் கேள்வி யூடியூப் சேனல் அவரும் ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு நடத்திட்டுருக்கார்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கார்கள். அப்போ அவருக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. அவருக்கு கருப்பர் கூட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சரியா? இந்த ஹசீப் முகமதுக்கு கருப்பர் கூட்டத்துக்கு ஒரு வதந்தியான குற்றச்சாட்டு வந்துச்சு பண்ணுச்சு. நியூஸ் 18 செந்தில்க்கு அவருக்கும் கருப்பர் கூட்டத்துக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, சரியா? தப்பாக நினச்சக்கூடாது. அவர் நானே ஒரு வீடியோ கேட்டிருக்கேன், இப்போ தான் காலைல தான் வீடியோ கேட்டேன். அதெல்லாம் திரும்ப வீடியோ கேட்டு பண்ணிட்டு தான் நான் திரும்ப பேசுகிறது. போகிற போக்கில் நான் ஒன்றும் மாறிதாஸ் கிடையாது, வாயில் வந்து போய் அடிச்சு விட்டு பேச முடியாது. அந்த வீடியோ பார்த்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆதாரம் போட்டு தான் நம்ம பேச முடியும். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, நியூஸ் 18ல அதுக்கு முன்னாடி நிறைய தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுருக்கார்கள் திரு செந்தில். அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, அந்த நியூஸ் 18ல பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுக்காண்டி நின்றுருக்கார்கள். அவர் ஏற்கனவே அவர் சொல்கிறார், அவர் நடுநல கிடையாது, ஒரு ஐ மீன் நடுநல எல்லாருக்கும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார், அவ்வளோதான், சரி? அவர் எந்த கட்சியும் கிடையாது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அவர் திடீர்னு அவர்னா அவர் திமுக சோம்பு, திமுக கைக்குழின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னையே இப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும், ஆனால் அந்த மாதிரி நாங்கள் எந்த கட்சிக்காரங்களும் பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஆப்ரேட்லாம் பண்ணுறது கிடையாது, சரியா? ஒரு சில பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து பணம் வருது, அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணி நீ இவனை 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 திட்டு தசை திருப்பு அந்த மாதிரிலாம் பேசுவார்கள். நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், சரியா? நம்ம ஏதோ யூடியூப்பில் கொடுக்குற காசு அதை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு நம்மளே மனசுக்குள்ளே இப்போ தோணுச்சு நான் பேசுகிறேன், சரியா? ஓகே. அப்போ அவர் மக்களுக்காண்டி நின்றார், சரியா? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டு, அப்புறம் ஹைட்ரோ கார்பனு, அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன நடந்த சம்பவம், அதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்டிருக்காரு. மக்களுக்காண்டி நின்றுருக்காரு, பாதிக்க ஐ மீன் ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி நின்றுருக்கார்கள், சரியா? அது மட்டும் தான் அவர் பண்ணார், சரியா? வேறு ஒன்று அவர் இது எந்த கட்சிக்கும் காசு வாங்கி ஒரு ஐடியாலஜியெல்லாம் நிற்கலை, சரியா? வேறு வேறு இது இயக்கத்துக்கும் அங்கே உள்ள இந்த அமைப்புக்கும் யாரும் பணம் வாங்கிலாம் அவரெல்லாம் பண்ணல. நியாயந்தின் பக்கம் நின்றார், அவ்வளோதான். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சொல்லலாம் திரு செந்தில்,
அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம். அந்த மாதிரி நியூஸ் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன ஆச்சு அவருக்கு? கடைசியில் நியூஸ் ஐடியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார், திரு செந்தில். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த யார் யார் சமுதாயத்துக்காண்டி இப்போ வேணால் நியூஸ் சேனலாக அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு, சரியா? ஏன்னா அதெல்லாம் ஏன் இப்போ சேனல்லாம் எதுக்கு நடத்துகிறீங்க? நியூஸ் சேனல்லாம் எல்லாம் மக்களுக்காண்டி தான். இப்போ ஒரு விஷயம் மறைக்கப்பட்ட செய்தி, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிவி சேனலில் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு பரபரப்பு ஏற்றணும். பரபரப்பு ஏற்றுறதுக்காண்டி இல்லை, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, மக்கள்லாம் விழிப்புணர்வு நிற்கணும். சரி, ரெண்டாவது விஷயம் வேணால் நம்ம பரபரப்பு ஏற்றலாம், விளம்பரம் படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம விளம்பரப்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு பொய்யான விஷயத்தை நம்ம பரப்பி விட்டு இந்த மாரி தாஸ் மாதிரி இந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரி இருக்கிறது அது இதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணலல்ல? இவர் மாதிரி செந்திலோ ஹசீஃப் முகமதோ அந்த மாதிரிலாம் பண்ணலல்ல? அவர் நியாயத்தின் பக்கம் நின்றார், அவ்வளோதான். அப்போ இதுதான் பரிசு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் போச்சு. சரி, ஹசீஃப் முகமதுக்கு வருவோம். அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு, அப்புறம் அவரும் மறுத்துட்டார், கருப்பர் கூட்டமும் மறுத்துருச்சு. சரி, கருப்பர் கூட்டத்துக்கு நம்ம வருவோம். ஏன்னா இதுக்கும் கேடி ராகவனுக்கும் பேசணும், அதுக்காக தான் நான் அந்த தலைப்பு பேசினது. இப்போ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சின்ன விஷயங்க, சரியா? நானே அந்த முழு வீடியோ பார்க்கல, ஆனால் ஒன்றும் பேச முடியாது, அந்த வீடியோ தான் நீக்கிவிட்டானே. சரி, அந்த மாதிரி போச்சு. இங்கேயோ உள்ள சங்கிகள்லாம் என்னென்ன மாதிரி கத்துனாங்க, ஹெச் ராஜா வரைக்கும், கேடி ராகவனும் ரஜினிகாந்த் வரைக்கும் கற்று கத்துன்னு கத்துனார். இவரெல்லாம் தூக்கி ஜெயிலில் தூக்கி போடணும், அது பண்ணும், இது பண்ணும், போராட்டம் பண்ணி அது பண்ணி ஹிந்துக்கள்லாம் இழிச்சாங்களா கண்ணா புண்ணான்னு கத்துனாங்க பிஜேபிக்காரன் ஃபுல்லாக. சரி, இவர் அவர் புராணத்தை சொன்னார், சரி கோவம் வந்துச்சு, ஓகே அவர் பக்கம் நிற்கிறேனே, நானே பிஜேபி பக்கம் நிற்கிறேன்னு வச்சுங்க. இப்போ பிஜேபி ஒருத்தர் கேடி ராகவன் இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணியிருக்காரு, சுய இன்பம் பண்ணுறது தப்பா? சரியா, அது உங்கள் இஷ்டம், சரியா? அது அது தப்பு இல்லை. சரி, அது எங்கே பண்ணியிருக்கார்கள் அதானே முக்கியம். இப்போ நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நம்மலாம் ஒரு ப்ரைவசியான ஏரியாவில் தான் பண்ணுவோம். ஆனால் அவர் ஒரு கடவுள் முன்னாக்க சாமி முன்னாக்க பண்ணியிருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தங்க? இது ஹிந்துக்கள் மனசை புண்படாதா நான் கேட்குறேண்ணா? இப்போ எங்களுக்கே இப்போ நாங்கள் கூட கடவுள் மறுப்பு, ஹிந்து மதத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஹிந்து மதம் விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு, அது இந்த கடவுள்லாம் சாமிலாம் கும்பிட பிடிக்காதனால நம்ம வெளியே வந்தாச்சு. ஆனால் குறைஞ்சபட்சம் நம்மலாம் மதிப்போம், வீட்டில் தெரிஞ்சவங்க வேற ஒரு ஆள் சாமி வச்சாலும் கூட நம்ம இந்த மாதிரி கேவலமான முறையில் பண்ண மாட்டோம், சரியா? நம்ம கூட அந்த மாதிரி பண்ண மாட்டோம், படுக்கும் போதோ வேற ஒரு இது பார்க்கும் போதோ கூட நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நம்மலாம் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு பக்கம் தான் நம்ம செய்வோம். ஆனால் கேடி ராகவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அப்போ என்ன அர்த்தம்? இப்போ பிஜேபிக்காரர்கள் தான் கத்தியிருக்கணும், இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எல்லாரும் கத்தியிருக்கணும், ரஜினிகாந்த் வரைக்கும் கத்தியிருக்கணும், யாருமே கத்தலை. ரஜினிகாந்த், கேடி ராகவன், எஜி பேர் என்ன, ராகவன் லாரன்ஸ், அவர் எல்லாம் பாருங்கள், இந்த கஞ்ச கருப்பர் கூட்டத்துக்கு கற்று கத்துன்னு கத்துனாங்களே, ஐயோ மறக்கவோ முடியாதுங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ஹிந்துக்கள்லாம் இழிச்சா வாங்கிக்கலாம், ஹிந்து மதத்தை காப்பாற்றணும், ஐயோ 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 ஐயோ, நாங்கள் கூட தோற்று போயிடுவோங்க, என்ன நம்ம கூட அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஹிந்து மதத்தில் விஸ்வாசம்னா அவங்க தான் ரொம்ப விஸ்வாசம் ஹிந்து மதத்தில். சரி, நல்லது தான், அவங்க ஹிந்து மதம் நம்பிக்கை, நம்மலாம் அந்த அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, சரியா? அது நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாதனால நம்ம விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது, நம்மளே பயப்படுறோம், திடீர்னு ஏதாவது ஏதோ பண்ணி விட்ருவோம், அது எதுவும் வந்துடும்ண்டு, ஏன்னா கடவுள் முன்னுக்கு பண்ணுறோம்ல அந்த மாதிரி அசிங்கமானது அவர் பண்ணியிருக்காரு. சரி, கடவுள் ஒரு நாளைக்கு தண்டனை கொடுப்பான், சரி ஓகே. இப்போ குறைஞ்சபட்சம் மனிதர்கள் ஆகிய நாம், குறிப்பாக பிஜேபி உள்ள இருக்கிறவர்கள், பிஜேபி ஹிந்து முன்னணி, அந்த ஹிந்து மக்கள் கட்சி, அப்புறம் வேற என்ன அந்த சிவசேனா, அப்புறம் வேற என்ன அந்த ஹிந்துத்துவ அமைப்பு எல்லாம் நிறையா இருக்குது அவனுக்குள்ளே, அவனெல்லாம் வந்து கத்தியிருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தை சொல்லியிருக்கணும். யாருமே சொல்லவே இல்லை, ஒரு சில பிஜேபி லைட்டாக, ஆனால் அந்த கருப்பர் கூட்டத்துக்கு கத்துன மாதிரி கத்தவே இல்லை. குறைஞ்சபட்சம் ஏன்னா கட்சிக்காரங்களை பண்ணியிருக்கான்ல, கட்சிக்காரங்களை பண்ணி இந்த மாதிரி லீக் ஆகிடுச்சுன்னா என்ன, அது குறைஞ்சபட்சம் ஒரு நான் ஒரு ஒரு எதிர்ப்பு காட்டியிருக்கணும், குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு காட்டியிருக்கணும், ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், கட்சி மானத்தை காப்பாற்றணும்ல,
ஹிந்து ஹிந்து மதத்தை காப்பாற்றணும்னா எனக்கு அந்த முன்னாக்க சுயநினைவு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பெரியார் இஷ்டோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பண்ணால் கத்திருப்பார்கள். இதோ இல்லை, கத்திருப்பார்கள் நியாயம்தான், ஹிந்துக்கள் பிஜேபி கத்திருப்பார்கள் நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு ஹிந்து பண்ணாலும் கத்தணும்னா ஒரு பார்ப்பனை பண்ணாலும் கூட தப்பு தானே? நான் அந்த அடிப்படையில் அவரும் பார்ப்பனை தான், பார்ப்பனை பண்ணால் கூட தப்பு தானே? அதானே முறை, நான் கேட்குறேன், அதானே முறைங்க? விஸ்வாசம், ஹிந்து மதத்தில் விஸ்வாசம்னா அந்த மாதிரி தானே விஸ்வாசமாக இருக்கணும். இது ஹிந்து ஹிந்துக்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? என்னோடய குற்றச்சாட்டு. அப்போது இதெல்லாம் விசுவாசமாக இருக்கணும், சரியா? இதெல்லாம் விசுவாசமாக இருக்கணும். பிஜேபி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் பிஜேபி, சரியா? பிஜேபி ஏதாச்சும் ஒரு கண்டனத்தை சொன்னால் தான் நல்லதை நினைக்கிறேன். ஏன்னா கருப்பர் கொடுத்து கத்துன மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் கத்தியிருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களே பண்ணியிருக்க, அதுவும் ஒரு பார்ப்பனர், ஹிந்து மதத்துலேயே ரொம்ப மிக உயர்ந்த ஒரு பார்ப்பனர்னு சொல்கிறீங்க. நாங்களாம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வெளியே வந்தோம், வேறு விஷயம். நீங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் பார்ப்பனும் சொல்கிறீங்க. அப்போ பார்ப்பன இந்த மாதிரி செஞ்சால் கண்டிக்கணும் நீங்கள்லாம், அப்போது கண்டிக்கணும், சரியா? அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அதான் இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம், அதான் நான் சொல்ல முடியும். திரு கருப்பர் கூட்டத்துக்கு, சுரேந்திரன் நடராஜனுக்கு இவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சு 8 மாதம் சிறையில் இருந்தார். ஆனால் அந்த கேடி ராகவனுக்கு ஒன்றும் இல்லை, அதான் நான் சொல்ல முடியும். இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம். இந்தியா இஸ் எ செகுலர் ஸ்டேட்டு, சட்டம் எல்லாம் சமமே சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பார்ப்பனை செஞ்சால் ஒரு மாதிரி சட்டம், பார்ப்பனை அல்லாதவர் செஞ்சால் ஒரு மாதிரி சட்டமாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இருக்கிறது, சரியா? ஏன்னா காலம் வர வர மாறினா கூட அந்த ஜாதி வெறி ஒன்று இருக்குது, சரியா? இதெல்லாம் நம்ம தூக்கி போடணும். ஒரு ஆள் தப்பு செஞ்சால், ஒரு முஸ்லீம் ஹிந்து மதத்தை இழிவாக பேசினா கூட தப்பு தான், ஒரு ஹிந்து மதத்தை ஹிந்து மதத்து உள்ளக ஒரு தவறான முறையில் அவதூறான முறையில் செஞ்சாலும் தப்பு தான். அந்த மாதிரி கடவுள் முன்னுக்கு உட்காந்துட்டு செக்ஸ் பண்ணுறதும் தப்பு தான், சரியா? அந்த அடிப்பில் சொல்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.